फ्रेंड्स वेलकम टू सिंधूस कुक हाउस இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து மீன் பொரிச்சது அதுக்கு நான் வந்து ஒரு கோல்டன் பாம்ஃப்ரெட் இல்லனா வவ்வால் மீன்னு சொல்வாங்க அந்த அதுல ஒரு மீன் எடுத்துக்கேன் அது நல்லா உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் அதல கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இப்ப மசாலா போட்டு அத நல்லா மேரினேட் பண்ணி வைக்க போறோம் நம்ம கட் பண்ணா உள்ள எல்லாம் கொஞ்சம் நல்லா இறங்கும் அந்த மசாலா அதனால நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம மசாலா பார்க்கலாம் இதல வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கேன் நீங்க உங்களுக்கு டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து chili powder குழம்பு மிளகாய் தூள் தான் நான் யூஸ் பண்ற வீட்ல இருக்குது red chili powder வேணும்ங்கறவங்க அவங்க red chili powder யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கலர் என்ஹான்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் அது வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் 2.5 டீஸ்பூன்ஸ் நான் போட்டுர்க்கேன் இப்போ இதைய எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம mix பண்ணிட்டு கொஞ்சம் இது வந்து நம்ம தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கலாம் இது வந்து fish marinate பண்றதுக்கான மசாலா நம்ம இப்ப பண்றோம் இப்போங்க நல்ல மீனை வந்து இந்த உள்ள எல்லாம் நல்ல படுற மாதிரி நல்ல marinate பண்ணிக்கலாம் நல்ல மசாலா இந்த மாதிரி பிரட்டி வெச்சிட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா அப்படியே விட்டுடுங்க ஊறட்டும் நல்லா மீன் இந்த உள்ள இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணா இந்த உள்ள எல்லாம் அந்த மசாலா வந்து நல்லா நீங்க உள்ள படுற மாதிரி நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க இது நீங்க வந்து நான் வந்து இப்ப மீன் அப்படியே முழுசா ஹோல் fish எடுத்து பண்றேன் நீங்க வேணும்னா சின்ன சின்ன பீசா கட் பண்ணி கூட நீங்க வேணா பண்ணிக்கலாம் இது அப் டு உங்களோட டேஸ்ட் உங்களோட பிரெஃபரன்ஸ் பொறுத்து தான் உள்ளலாமும் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் நான் இப்ப இந்த fishோட ஹெட் வந்து கட் பண்ணிட்டேன் நீங்க வேணா உள்ள clean பண்ணிட்டு அத கூட நீங்க ஜாயின் பண்ணி கூட விருப்பப்படுறவங்க அப்படியே கூட வெச்சுக்கலாம் நல்லா நம்ம மசாலா போட்டு பிரட்டியாச்சு இது போற 10 to 15 minutes நல்லா ஊறட்டும் அப்புறமா நம்ம ஒரு 15 minutes கழிச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம மீன் மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா மீன் பொரிச்சதுக்கு அதுக்கு வந்து நம்ம பேன்ல வந்து ஃபர்ஸ்ட் மீனை வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் லைட்டா திருப்பி போட்டு நம்ம குக்க பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கணும் என்கிட்ட இன்னைக்கு இல்லாததனால வந்து நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்றேன் தேங்காய் எண்ணெய் ஊத்துனீங்கனால நல்லா இன்னும் உங்களுக்கு फ्लेவர் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம 10 to 15 minutes மேரினேட் பண்ணோம் இல்லையா அந்த fish அதை எடுத்து நம்ம லைட்டா ஹாஃப் குக் மாதிரி பாதி ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு சைடு வந்து 2 मिनिट्स குக்க பண்ணிருப்போம் நீங்க சின்ன பீஸா fish போடிங்கனா 1 मिनिट இருந்தாலே போதும் fish வந்து கட் பண்ணி போட்டுறதா இது நான் ফুল fishங்கறதனால ஒரு சைடு வந்து 2 मिनिट्स வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஓரளவுக்கு இந்த சைடு கொஞ்சம் half குக்க ஆயிடுச்சு பாருங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் ஒரு half குக்க ஆனவனே நம்ம இத ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீனை வந்து நம்ம ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் பாதி குக்டா இப்போ இன்னொரு இதில் நம்ம இந்த மீன் பொளிச்சதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் முன்ன சொன்ன மாதிரி என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறேன் இதுக்கு கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் போடலாம் தக்காளி போடலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயமா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அதில் வந்து இஞ்சி நல்லா தட்டிட்டு அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஜஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும் ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ளேவர்க்காக பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு அரை கிலோ கிட்ட இருக்குது நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த கிரேவிக்கு அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும்
அதை இஞ்சி வந்து கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆன உடனே நம்ம அந்த வெங்காயத்தை போட்டு இதல நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா பாதி ஓரளவுக்கு பிங்க் கலர்ல வந்திருச்சு பாதி வதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கருப்புல கொஞ்சம் நல்லா ஒரு கைப்பிடி போட்டுட்டு அதிலே பண்ண நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒண்ணுண்ணா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போடுறேன் मसाला வந்து நீங்க நம்ம மீனுக்கு மேரினேட் பண்ணிருக்கோம் அதனால நீங்க பார்த்து பாதி பாதி அளவு நீங்க பார்த்து போட்டுக்கணும் இதில வந்து 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் இது வந்து फ्लेவர்க்காக இப்ப ரெட் chili பவுடர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன் இது கலர்க்காக कलर प्लस इत रोम कार कलर मटमें कलर अदक मलिपी और रे टी स्पून नहीं ना कुछ फ्लेम कमी पड़ी के मसाला पटकल पिड़ அரல ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் மைல்டா பே வதக்கிட்டே இருந்தீங்கனா கொஞ்சம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்ததக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்ச ஸ்மெல் போயிடுச்சு அதனால இப்போ இது ஒரு மூணு பெரிய தக்காளி நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கறேன் அதைய போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்டதுக்கு அப்புறமா நீங்க கொஞ்சம் ஃப்ளேம் அடுப்பு கொஞ்சம் தூக்கி வெச்சுக்கலாம் தக்காளி போட்ட உடனே நம்ம இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போடுறேன் நம்ம மீன்லயே ஆல்ரெடி போட்டு நம்ம மேரினேட் பண்ணிருக்கோம் இல்லையா அதனால இந்த மசாலாக்கு மட்டும் உள்ள உப்பு வந்து நீங்க இப்ப போட்டுக்கங்க अब नम्बर वह स्टार्टिंग ना सुनमारी चाय रेडू सेटर अल वो मूणुम नासा मूणुम चायम वो नूत्र इरनूर ग्राम पटर रेडू सेटर फुला चायटकूटकल अन्न ना टेस्ट नल्ला इनकी कमिया ना रेमे कल मिक्स पड़ी पटर इत को ना वदंगो तक ना मसिजी ना मसाल ना सरटो इंब मसाल ना ना पड़ो इत वो ना फर्स्ट वो ना फिश पॉम्फ्रेट फिश वो रे फिश ना वो वो कट तट 400 ग्राम 500 ग्राम रे फिश् सर्साल ना पड़े अब अर को क और किलो कड़क ना मसाल अलव ना मसाल रेडी आगे नम्बर वाला अट्ठे ना अड़प वो मीडियम फ्लेम वो मीडियम फ्लेम वे अले वो अल्लेम पड़ अभी मेल अब लाइटा अब सुटेटी रे पकमों उ मीन उची रेप पड़म उ कुछ ईसिया इलेना वो इले वो किंज उड़ वं अब वो मड़क उ फोल पड़े कष्ट बाहर म मसा वो ना एरी ना वह स्टेज वो ना आफ पड़ा मसाल वो रेडी आंब वा सुट रेडी रेडिया वो मसाल रेडी मीन फ्रा पा कु रेडी वो इंबर की मसा और लेयर वचरल मीन वे मीन वेल इन्हें मसाला वो
மேலையும் மசாலா வச்சு கவர் பண்ணியாச்சு இப்ப மேல இன்னொரு இலைய வச்சு நம்ம அப்படியே அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க ரொம்ப டைட்டா இருக்கணும் அப்படினா ஒண்ணு அவசியம் இல்லைங்க ஏனா ஜஸ்ட் நம்ம pan-ல தான் வச்சு சுத்த போறோம் சுட்டு எடுக்க போறோம் அதனால வந்து ஜஸ்ட் கொஞ்சம் கவர் ஆனா உங்களுக்கு போதும் இது எதுக்குன்னா வாழை இலையோட அந்த फ्लेவர் வந்து அந்த fish-ல வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகணும் நீங்க நூல் வச்சு அப்படியே டை பண்ணிக்கறனாலும் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த மாதிரி டூத் பிக் இருந்துச்சுனா உங்களுக்கு ஈஸியா அப்படியே நீங்க வந்து ஜஸ்ட் அங்கங்க குத்தி விட்டு பிரிக் பண்ணி அப்படியே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இலைய உங்களோட பிரெஃபரன்ஸ் நூலா இல்லனா டூத் பிக்கானு உங்களுக்கு பாக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் பட் நீங்க ட்ரை பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டீங்கனா டேஸ்ட்க்கு வந்து அப்புறம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம டூத் பிக் வச்சு நல்லா ராப் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே எடுத்து நீங்க இந்த ஃபிஷ் ஃபுல்லா இந்த pan குள்ள ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிர வேண்டியதா கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம உள்ள எப்படியோ நான் அந்த பெரிய மீனை என்னோட pan-ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் pan இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெருசா இருந்தா பெட்டரா தான் இருக்கும் பட் என்கிட்ட இதுதான் இருக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பெரிய மூடியா எடுத்து அப்படியே நீங்க ஃபுல்லா கொஞ்சம் கவர் ஆற மாதிரி அப்படியே மூடி கொஞ்ச நேரம் வச்சிருங்க 2 minutes to 3 minutes இப்ப நம்ம ஒரு சைடு வந்து 2 minutes வச்சு ஃபிக்ஸ் ஆயிருச்சு இப்ப நம்ம இன்னொரு சைடு டர்ன் பண்ணி போட்றலாம் ரெண்டு சைடு போட்டாதான் நல்லா கொஞ்சம் மேல் சைடு கீழ் சைடு எல்லாம் அந்த வாழை இலையோட फ्लेவர் வந்து உங்களுக்கு நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும் திரும்ப இந்த சைடு ஒரு 2 minutes நீங்க வந்து மூடி வெச்சிருங்க இப்போ 2 minutes ஆயிடுச்சு பா நல்ல வாழை இலை பாருங்க நல்லா வாசனையா நல்லா இருக்கு இப்போ இத எடுத்து நம்ம அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க இது பெரிய ஃபிஷா இருக்கறனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க குட்டி குட்டியா பண்ணீங்கன்னா பிராக்டீஸ் இருந்துச்சுனா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே வரும். நம்ம இது கொஞ்சம் சூடா ஆறட்டும். நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கொஞ்சம் எடுத்து வச்சி 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் அன்ரப் பண்ண போறேன். கண்டடைங்க பாருங்க எவ்வளவு வண்டர்ஃபுல்லா லவ்லியா இருக்கு. ஆவி பறக்க பறக்க அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க மீன் புளிச்சது இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சோடு வாவ் இந்த பஞ்சு மாதிரி ஃபிஷ் அப்படியே சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா சாஃப்ட்டா வந்திருக்குன்னு எல்லாரும் வீட்ல செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Okay, thank you. Bye-bye.